கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். ஏன் அமைதியாக இருக்கா? இந்த காரியத்தில் ரொம்ப நிலையாக யோசிச்சுட்டே இருந்து ஒரு விஷயத்தையும் பண்ணுவேல். விசா சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, இங்கே வந்துள்ளான்னு நினச்சிட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நினச்ச காரியங்கள் கச்சிதமாக அமையும். ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தாய் தந்தையர் மனைவி குழந்தைகள் வாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்தால் போதும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணம் வேறையாக இருக்கும், அவளுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். திருமண பலன்கள் கூடி வரும், உடல் ரீதியான உபாதைகள் அப்பப்போ வாட்டி எடுத்துகிட்டு இருக்கும். இருப்பினும் அது மாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பெரிய வருத்தம் கிடையாது. மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது, விசேஷமான பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு வீடு சம்பந்தமாக, இட சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில நேரத்தில் எதிர்பார்த்த காரியம் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறத விட்டுடுறது நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு நடக்குதோ அது நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றி. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் மூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.